டிகே சேனல் சார்பாக உலகத் உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு ரியல் கதையும் ரீல் கதையும் பார்க்க போகிறோம் என்னுடைய நண்பருடைய பையன் அவனுக்கு வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கார் அந்த திருவாரூரில் அட்வொகேட்டாக இருக்கார் அவருடைய பையனுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரே பையன்தான் ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹையர் ஸ்டடீஸ் இன்ஜினியரிங் அப்படிலாம் போகாமல் மும்பையில் போய் ஒரு கல்லூரியில் ஃபில்ம் டெக்னாலஜி படித்தான் அப்போது திடீர்னு அந்த பையன்கிட்டருந்து ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் வருது அப்படின்னா அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு என்னுடைய ஃப்ரெண்டோட பையனே அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்துடும் அவங்களுக்கு என் ஃப்ரெண்டோடய வாய்ஃபுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஆ சரி என்ன அர்த்தம்னு சொல்லி எல்லாம் திரும்ப ஒரு ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்தான் வந்தோடனே என்னடா அதுக்கு நீ எழுதுனதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரு கதை சொன்னான் அந்த கதை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு தேவைப்படுற ஒன்று அதாவது அவன் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தான் அப்போ நிறைய பேர் வந்து தனியாக ரூம் எடுத்து தங்கி அந்த ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் தான் ரெண்டு பேர் ஏய் வரியா நம்ம சேர்ந்து எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க இவன் இல்லை இப்போ நான் எதுவும் பண்ணுறதா இல்லை நான் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு என்னுடைய கனவுகள்லாம் நான் முடிச்சுட்டு தான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க சரினா அவங்க ரூமில் வந்துட்டாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையுமே போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்காகனா ட்ரக் அடிக்டாகவும் இருந்திருக்காங்க ட்ரக்ஸை சேல் பண்ணியிருக்காங்க அப்படியே அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல அம்மா அவன் ரொம்ப நல்லவம்மா அவன் வந்து எப்படி இந்த மாதிரி போனான்னு தெரியலம்மா பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னால் அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரக்கு நெட்ஒர்க்கில் வந்து மாட்டினோன்னு முதல்ல அதுக்கு ட்ரக் அடிக்ட் ஆகி அந்த ட்ரக்கை வாங்கிறதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க அவனுடைய அந்த மூளையை வந்து ஒரு தவறான ஒரு வழியில் பயன்படுத்திட்டாங்க இப்போ அந்த பையனுங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரக் வந்து நான் அவைலபிளாக இருக்கிறதால அவங்க அப்பா அம்மாலாம் ஏதாவது வெயில் எடுக்க முடியுமா அதுல அவங்க அந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அழைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்த பசங்க அப்படியே இதை கேட்டோன்னே மனசே தாங்க முடியல இன்றைய இளைஞர்களாகட்டும் இல்லை பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் ரொம்ப விளையாட்டா இத வந்து ஒரு லைட்டா சரி இது எப்படி தான் இருக்கு அப்படின்லாம் போய் உள்ளார நுழையிறவங்க எல்லாருமே இதே மாதிரி மாட்டிட்டு இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அது எவ்வளோ ஒரு மனசை வலிக்குமோ அதை நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பையன் ஒரு டேரெக்டர் ஆகிடுவான் ஒரு மியூசிக்கை டேரக்டர் ஆகிடுவான் ஒரு பெரிய ஆளாகிடுவான் வாழ்க்கையில் அந்த பசங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு மனசே ஆறலை அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி அவ்வளோ ஒரு கலரு அப்படி ஒரு சுருட்டை முடி அப்படி துருதுருன்னு அந்த பசங்களை பார்க்கும்போது இந்த பசங்க இப்படி ஒரு பொருளை கடத்துனாங்களா இந்த பசங்க போதைக்கு அடிமையாக இருந்தாங்களான்னு நினச்சே பார்க்க முடியல இப்போ அவங்களுடைய அந்த அழிவு இருக்குல்ல அது அந்த சொசைட்டியை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் எல்லாருமே சரி நம்மளுடைய குழந்தைகளை அன்போடு வளர்த்தோம்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு போயிருக்க மாட்டாங்க அப்போ அந்த பசங்களோட பெற்றோர்கள்லாம் நல்லா வளர்க்கலையா அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மில்ட்ரி மாதிரி கமாண்டாக தான் வளர்த்துருக்காங்க இது வந்து ஒரு அறியாமல் போய் விளையாட்டாக நுழைஞ்சிது அவங்க வாழ்க்கையும் அழித்து அந்த குடும்பத்தையும் அழித்து இன்றைக்கி அவங்களால் வந்து அந்த பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு வந்து பதிலே இல்லாமல் இருக்குது நானே இதில் ஒரு சிறுகதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆட்டோ டிரைவர் இருப்பார் ரெண்டு பையங்க இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவார் அப்போ என்ன ஆரம்பிக்காருன்னா அப்படியே ஒரு பொருள் விற்கிறதுக்கு படகிடுவார் ஒருத்தர் ஒரு நாள் வந்து கேட்பான் நீ லைட்டாக போய் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் விற்றுப்பார் உனக்கு நிறைய பணம் கேட்கணும்னா இந்த ஆட்டோ டிரைவருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஆள் ஆகணும் நல்லா மாடி வாங்கணும் பெரிய கார் வச்சுக்கணும் அப்படிலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவானா அப்படியே அந்த நெட்ஒர்க்கில் போதை அந்த நெட்ஒர்க்கில் போயிடுவான் ஸ்கூலு காலேஜ்லலாம் ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் பசங்க ஆட்டோவில் ஏறுற மாதிரி ஏறி வந்துடுவாங்க போய் இறங்கிடுவாங்க எல்லா இடத்துலையும் நல்லா நெட்ஒர்க் இருக்கும் பங்களா கார் எல்லாம் வாங்கிடுவான் அப்பையும் அந்த ஆட்டோவே ஓட்டுவான் உன் ஒய்ஃப் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க பாரு நம்ம அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு ஆனாலும் இன்னும் அந்த ஆட்டோ ஓட்டுறதை ஓட்டவே இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் இருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடுவான் ஓடி போய் பார்த்தோன்னே அவங்க பையனை இனிமேல் இந்த ஸ்கூலில் வச்சுக்க முடியாது நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க என்னன்னு கேட்டால் அவன் ஒரு போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு அவனை பார்க்கும்பொழுது அவனை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் தெரியுது எந்த அப்பா எந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து அந்த பொருளை விற்றானோ அதுக்கே அவனுடைய பையனே அடிக்ட் ஆகிட்டான் இப்போது அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சும் பிரயோஜனம் இல்லை அந்த பையன் ஒரே பையன் மொத பையன் இறந்துடுறான் இதை பார்த்தோன்னே இந்த ரெண்டாவது பையனுக்கு ஒரு மனநல வியாதி மாதிரி வந்து அவனும் ஆயிட்டான் அப்புறம் அந்த நெட்ஒர்க் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த ஆட்டோ ட்ரைவர் மாட்டிட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவருடைய மனைவி மட்டும் அப்படியே கண்ணீரோட ஒரு பிள்ளை இறந்து போச்சு ஒரு பையனுக்கு மனநலம் சரியில்லை கணவன் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ ஜெயிலில் இருக்கார் அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பையனை வச்சுட்டு அவர்களுடைய அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு எந்த விதமான தப்பும் பண்ணலை ஆனாலும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறது அந்த உயிரோட இறந்து போன பையன் பையனுக்கு கூட உணர்வுகள் இருக்காது ஆனால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த பையன் வளர்ந்து ஆளாயி நமக்கு நல்லவனாக வருவான்னு சொன்ன அந்த பையனை பறி கொடுத்துட்டு இந்த பையனுக்கு மனநலம் சரியில்லாமல் ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலில் அவங்க இன்னைக்கு ஒரு நடை நடைப்பினமாக அப்படியே நடந்துட்டே இருந்தாங்க அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பேன் அதே மாதிரி நீங்க இன்னைக்கு செய்யற செயல்கள் இருக்குல்ல எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் அதுக்காக நேர் வழியில இல்லாம குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற எந்த பணமும் நிரந்தரமா இருக்காது நாளைக்கு அது வந்து உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஆகட்டும் உங்களுடைய மகிழ்ச்சியை ஆகட்டும் எல்லா நேரங்கள்லேயும் அது பாதிக்கும் அதனால என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க சந்தோஷமா அனுபவிச்சா மட்டும்தான் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் வாழ்க்கை வந்து இப்படி வளமா வாழணும் அமையணும் அப்படின்னு நினைக்க கூடாது என்ன வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கோ அதையே ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கையா வசந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்